வணக்கம் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்பு செய்திகள் புத்தரின் போதனைகள் எளிமையை பிரதிபலிக்கின்றன சிந்தனையிலும் செயலிலும் அனைவரும் அவற்றை பின்பற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி சவாலான காலங்களில் புத்தரின் தத்துவங்கள் உலகிற்கு கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டுகின்றன குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்நாட்டிலேயே பதினோராயிரத்து முன்னூறு செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மதுரையில் வரும் பனிரெண்டாம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிப்பு சென்னையில் ஆறாம் தேதி முதல் முழு ஊரடங்கில் தளர்வு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்க திட்டம் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரிவான செய்திகள் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு சார்பில் இன்று தர்மசக்ரா தினம் கொண்டாடப்படுகிறது மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்மசக்ரா தினமாக கொண்டாடுகிறது இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தர்மசக்ரா தின கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா தொற்றால் நாடு சவாலான சூழ்நிலையை தற்போது சந்தித்து வரும் நிலையில் புத்தபிரானின் போதனைகளை கடைபிடித்து தொற்றை வெற்றி கொள்ள அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அன்பு கருணை இரக்கம் போன்றவற்றை பௌத்தம் போதித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் புத்தரின் வழியிலேயே தேசத்தை கட்டமைக்கும் பணிகளில் ஈடுபட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்று போன்ற சவாலான காலங்களில் உலகம் முழுவதற்கும் புத்தரின் தத்துவங்கள் கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் the entire humanity. perhaps no part of the world remains untouched by this calamity that adversely affects every individual. as a precaution, we have to follow certain discipline and maintain physical distance. as summation of the human condition as well as human potential, these four pithy lines are unmatched in any tradition. Spiritual or literary in entire history. After the diagnosis of our ailment, the Buddha prescribes the medicine also, which is the Noble Eightfold Path to Enlightenment, known as the Astang Mark. தர்மசக்ரா தினத்தை முன்னிட்டு காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புத்தபிரானின் போதனைகள் எளிமையை பிரதிபலிப்பதாகவும் சிந்தையிலும் செயலிலும் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்பதோடு மட்டுமன்றி எதிர்காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பௌத்தம் சமத்துவத்தை போதிப்பதுடன் அகிம்சை அமைதி ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகள் இந்த உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் எப்போதும் ஏற்றவையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புத்தருடன் தொடர்புடைய பாரம்பரியமிக்க இடங்களை மேம்படுத்துவதில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் மூலம் பௌத்தம் தொடர்பான சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார் The Indian Cabinet announced that Kushinagar Airport will be an international one. This will bring so many people, pilgrims, and tourists. It would also generate economic opportunities for many. India awaits you. சுவாமி விவேகானந்தரின் நூற்று பதினெட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் வேதங்களை மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வளம் அமைதி வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அவரது போதனைகள் பெரும் பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார் விவேகானந்தரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா டுவிட்டர் பதிவின் மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் விவேகானந்தர் ஒரு துறவியாகவும் மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் திறன் வாய்ந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் தேசிய உணர்ச்சியை இளையோர் மத்தியில் ஒட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுமைக்கும் எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ள அவர் கல்வி சர்வதேச ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக விவேகானந்தர் கூறிய கருத்துக்கள் இன்றைய சூழலுக்கும் பொருத்தமானவையாக உள்ளன என்றும் கூறியுள்ளார் இளைஞர் சக்தியை திரட்ட பாடுபட்டவர் விவேகானந்தர் என்று கூறியுள்ள அமித்ஷா இளைஞர்களால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் உறுதிபட நம்பியதாக குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கி நாட்டை வளர்ச்சி பாதையில் இளைஞர்களால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்று விவேகானந்தர் கூறியதையும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் விவேகானந்தரின் சித்தாந்தங்களால் இன்றும் இளைஞர்கள் பெருமளவு ஈர்க்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருமுறை நாட்டின் இடைக்கால பிரதமராக பதவி வகித்த குல்சாரிலால் நந்தாவின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காந்திய வழியை பின்பற்றியவர் குல்சாரிலால் நந்தா என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் நிலவும் அநீதிகளை ஒழிக்கவும் ஊழலுக்கு எதிராக போராடுவதிலும் குல்சாரிலால் நந்தா முக்கிய பங்களிப்பை வழங்கியதாக குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார் உள்நாட்டிலேயே பதினோரு ஆயிரத்து முன்னூறு செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளாா் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இவற்றில் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி மூன்று ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் ஏற்கனவே மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தவிர நாடு முழுவதும் இதுவரை ஆறு கோடியே பனிரண்டு லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் வைரஸ் எதிர்ப்பு மருந்தான ரெம்டெசிவிர் அளவை ஆறு நாட்களிலிருந்து ஐந்து நாட்களாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாற்றி அமைத்துள்ளது கொரோனா நோய் பாதிப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு ரெம்டெசிவிர் என்ற வைரஸ் எதிர்ப்பு மருந்து அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மருந்து கொடுக்கப்படும் அளவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது மாற்றியமைத்துள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெம்டெசிவிர் மருந்தை மிதமான பாதிப்புடன் செயற்கை சுவாசத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கு அவசர காலத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளது இந்த மருந்தை கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பனிரண்டு வயதிற்கும் குறைவான குழந்தைகள் ஆகியோருக்கு பயன்படுத்தக்கூடாது மேலும் கடுமையான சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் கல்லீரல் என்சைம் சுரப்பு அதிகம் உள்ளவர்கள் ஆகியோருக்கும் பயன்படுத்தக்கூடாது ரெம்டெசிவிர் மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு முதல் நாளில் இருநூறு எம்ஜி ஐ வி அடுத்த நான்கு நாட்களுக்கு நூறு எம்ஜி ஐ வி என்ற அளவில் அளிக்க வேண்டும் இதற்கு முன்பு இந்த மருந்து ஆறு நாட்களுக்கு கொடுக்கப்பட்டது ரெம்டெசிவிர் குறைந்த அளவில் கிடைப்பதால் இவற்றை குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலேரியா எதிர்ப்பு மருந்தான ஹைட்ராக்சி நோயாளிகளுக்கு ஆரம்ப நிலையில் வழங்க வேண்டும் என்றும் தீவிர நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த மருந்தை வழங்க கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மிதமான பாதிப்பு உள்ளவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதுடன் டோசிலிஜுமாப் என்ற மருந்தை வழங்கலாம் என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு அறுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கோடை நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று நேரத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவ பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறுவை பயிர்கள் பயிரிடுவதில் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அறுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கோடை நெல் பயிரிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்தில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஹெக்டேர் நிலத்தில்தான் நெல் பயிரிடப்பட்டிருந்தது

வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்ட பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வர ஏற்கனவே மூன்று கட்ட வந்தே பாரத் திட்ட நடவடிக்கைகளின் மூலம் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் நான்காவது கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் ஆஸ்திரேலியா பஹ்ரைன் பங்களாதேஷ் கனடா ஜெர்மனி ஜப்பான் உள்ளிட்ட பதினேழு இருந்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது பதினைந்தாம் தேதி வரை நான்காவது கட்ட வந்தே பாரத் இயக்கம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய வந்தே பாரத் திட்டத்தில் இதுவரை மூன்று கட்டங்களில் நூற்று முப்பத்தி ஏழு நாடுகளில் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து மின்சாதனங்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது லடாக் எல்லையில் சீன ராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்திற்கு பிறகு சீன பொருட்களை இறக்குமதி செய்வதில் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது சீன நிறுவனங்களுடன் கூட்டாக மேற்கொள்ளப்படவிருந்த பல்வேறு ஒப்பந்தப் போலிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்திய ரயில்வே சார்பில் சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிக்னல் திட்டம் தொடர்பான ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவை சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது செயலிகளுக்கும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து மின்சாரப் பொருட்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மின் விநியோக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இந்நிலையில் மாநில மின்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் நேற்று பேசி சீ மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் எல்லையில் சீனா அத்துமீறியுள்ளதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து மின் சப்ளை சாதனங்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் சீனா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார பொருட்களில் மால்வேர் அல்லது ட்ரோஜன் வைரஸ்கள் இருக்கலாம் என்றும் இதனால் அவர்கள் எங்கிருந்தபடியும் இந்திய மின் விநியோகத்தை முடக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் எச்சரித்தார் மின் சாதனங்களை இந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் ஒருவேளை அவசியம் ஏற்பட்டாலும் அதற்கு மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் குறிப்பிட்டாா் ஐயாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய ஒளி மற்றும் அனல் மின் நிலையம் உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் என்எல்சியும் நிலக்கரி இந்தியா நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன இதுகுறித்து என்எல்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரு நிறுவனங்களும் தலா ஐம்பது சதவீதம் முதலீடு செய்து புதிதாக ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்க உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து மின் திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு புதிய சகாப்தம் என்று என்எல்சி தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி முதலீட்டு செலவினம் இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில்

வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது கடந்த புதிதாக ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் அறுபது புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று பதினேழு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பதினோரு ஆயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனாவை தடுக்க இந்திய அரசு தொடக்கத்திலிருந்தே தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் கொரோனாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு பெரும் சவாலாக இருப்பது நாட்டின் மக்கள் தொகை மற்றும் பன்முக புவியியல் அமைப்புதான் என்று கூறினார் இதன் காரணமாக இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் வலுவான அரசியல் தலைமை இருப்பதன் காரணமாக பரிசோதனை முறைகள் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு முறைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்று பாராட்டு தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளின்படி ஜனவரி மாதத்திலிருந்தே இந்தியா தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் கடந்த இரண்டு மாதங்களாக கொரோனா தடுப்பு பரிசோதனை கிட்டுகளை போதுமான அளவு இந்தியா வைத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு கொரோனா தொற்று நோயாளியும் எப்படி தொற்றை பெற்றார் என்ற தொடர்பை கண்டுபிடிப்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார் தோற்று ஏற்படுத்தியவர்களை விரைவாக கண்டுபிடித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டியதும் முக்கியத்துவமானது என்றும் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தினாா் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கினை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் நாளை வரை ஏற்கனவே முழு ஊரடங்கு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் இந்நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பரவை பேரூராட்சி மதுரை மாநகராட்சி பகுதிகள் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளிலும் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி வரும் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை இந்த முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பணிகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் கூறியுள்ளார் பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் சென்னையில் நாளை வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஆறாம் தேதி முதல் சில தளர்வுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் தேநீர் கடைகள் உள்ளிட்டவை சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் என்றும் தேநீர் கடைகளில் பார்சல் மட்டுமே வழங்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் முன்னூற்றி எண்பது கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் நாமக்கல் திருப்பூர் நீலகிரி திருவள்ளூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வீதம் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மொத்தம் மூன்றாயிரத்து கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது இதில் மத்திய அரசு தனது பங்களிப்பாக அறுபது சதவீத நிதியையும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியையும் செலவிட உள்ளது இதுவரை எட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நிலையில் ஒன்பதாவது புதிய கல்லூரியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் சிறுவாங்கூரில் அமையவுள்ள இந்த மருத்துவக் கல்லூரிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினாா் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டால் தமிழகத்திற்கு கூடுதலாக நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பிறகு செய்திகள் தொடரும் வழங்கும் இந்தியா இந்த வாரம் கடந்த நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சமூகம் விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு ஏழரை மணிக்கு நமது பொதிகை இந்தியா இந்த வாரம் செய்திகள் ஆலை கழிவுகளை ஆற்றில் கலப்பது தெரிந்தால் நான்கு மணி நேரத்திற்கு சாய ஆலைகள் மூடப்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் எச்சரிக்கை விடுத்தார் ஈரோடு மாவட்டம் கவுந்தவாடியில் நாற்பத்தி இரண்டு வணிகர்களுக்கு சிறு வணிக கடன் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்பு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலம் கடனுதவி வழங்கப்படுவதாக கூறினார் சாயக்கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்க அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து சென்று நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார் ஆறுகளின் சாயக்கழிவுகள் கலக்கப்படுவது குறித்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஈரோடு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை அளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் கொரோனா மருத்துவ கழிவுகள் பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட முகக்கவசங்கள் ஆகியவற்றை தூய்மைப் பணியாளர்கள் அகற்றி எரித்து விடுகின்றனர் என்றும் அமைச்சர் கருப்பண்ணன் கூறினார் கைது செய்யப்பட்ட சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அருகே செக்காரக்குடியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் அவர்களின் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு வி எம் ராஜலட்சுமி ஆகியோர் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கடம்பூர் ராஜு விஷவாயு தாக்கி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் கழிவுநீர் நீர் விவாகன உரிமையாளர் வீட்டின் உரிமையாளர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் சாத்தான்குளம் சம்பவத்தில் எந்தவித அரசியல் தலையீடும் இல்லை என்று சிபிசிஐடி தலைவர் சங்கர் விளக்கம் தெரிவித்துவிட்டார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்தில் தமக்கும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கும் தொடர்பு இருப்பதாக அரசியல் செய்பவர்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறினார் பெரம்பலூரில் கட்டப்பட்டுள்ள இரண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையம் அருகிலும் அம்மாபாளையம் ஆகிய இடங்களிலும் சுகாதாரத்துறை மூலம் தலா அறுபது லட்சம் ரூபாய் செலவில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை அடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியிலிருந்து நேற்று முதன்முறையாக இரவு நேரத்தில் விமானம் இயக்கப்பட்டது தூத்துக்குடி சென்னை இடையே ஐந்து விமானங்களும் பெங்களூருக்கு ஒரு விமானமும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இரவு நேரத்திலும் விமானங்கள் தரையிறங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இதற்கான பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு நேரங்களில் விமானங்கள் தரையிறங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னையில் இருந்து புறப்பட்ட விமானம் நாற்பத்தி இரண்டு நேற்று பிற்பகல் தூத்துக்குடி சென்றது அப்போது பலத்த காற்று வீசியதால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் அந்த விமானம் திருச்சிக்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு தரையிறக்கப்பட்டு மீண்டும் திருச்சியிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு இருபது மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தை வந்தடைந்தது அதன் பிறகு தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்வதற்கு தயாராக இருந்த முப்பத்தி ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு இரவு ஏழு மணிக்கு அந்த விமானம் மீண்டும் புறப்பட்டு சென்றது தூத்துக்குடி விமான நிலையத்தில் தற்போதுதான் முதன்முறையாக இரவில் விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சாத்தான்குளம் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட காவலர்களை அடுத்த வாரம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்படும் என்று சிபிசிஐடி தலைவர் சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாத்தான்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் இதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் விசாரணை எப்போது முடிவடையும் என்பதை தற்போது கூட முடியாது என்றும் சங்கர் குறிப்பிட்டார் கடலூர் மாவட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஒரு லட்சம் பேருக்கு இருபது கோடி ரூபாய் நிதியுதவியும் ரேஷன் பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய அளவில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனால் அமைப்புசாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது ஊரடங்கால் பாதிக்கப்படும் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் என்ற நிவாரண தொகுப்பை மத்திய அரசு அறிவித்தது கட்டடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்களது நல வாரியத்திலிருந்து உதவித்தொகை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டது தமிழகத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக அமைக்கப்பட்ட பதினேழு நலவாரியங்கள் மூலம் அதில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஆயிரம் பயனாளிகளுக்கு இருபது கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மற்றும் உடலுழைப்பு நலவாரியங்கள் இதில் உள்ள பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காக்கும் அதாவது கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் சலவை தொழிலாளர்கள் முடித்திருத்துவோர் காரணி தொழிலாளர்கள் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் தெருவோர வியாபாரிகள் மற்றும் கடைகளில் பணிபுரியவர்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திரப்போருட்டு மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவியை அறிவித்தார் இந்த நிதியுதவி அவங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாய் உதவித்தொகையுடன் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் தலா பதினைந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு மற்றும் ஒரு கிலோ சமையல் எண்ணெய் ஆகிய ரேஷன் பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டன இதற்கு பயனாளிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்த கொரோனா டைமில் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழக அரசு அரிசி பருப்பு ஆயில் மற்றும் உதவி செய்த ஒரு ரெண்டாயிரம் பணம் கொடுத்தாங்க அது எங்களுக்கு பேர் உதவியாக இருந்தது தமிழக அரசு இந்த உதவி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி தமிழக அரசு கொரோனா நேரத்தில் ரொம்ப நடவடிக்கை வச்சுருக்கேன் கடலூர் நலவாரி மூலியமாக தமிழக அரசு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்ததுங்க இந்த தமிழக அரசுக்கு நான் என்னுடைய மனமார்ந்து நன்றி என் பேரு கதைவாணி கடலில் வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த தொழில் வந்து ரொம்ப நான் கஷ்டத்தில் இருந்தேன் அந்த டைமில்

எப்படி கொரோனா டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேரத்தில் நிலம் ஆச்சு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு தந்தை அரசு நம்பி மீண்டும் தலைப்புச் செய்திகள் புத்தரின் போதனைகள் எளிமையை பிரதிபலிக்கின்றன சிந்தனையிலும் செயலிலும் அனைவரும் அவற்றை பின்பற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி சவாலான காலங்களில் புத்தரின் தத்துவங்கள் உலகிற்கு கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டுகின்றன குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்நாட்டிலேயே பதினோராத்து முன்னூறு செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மதுரையில் வரும் பனிரெண்டாம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிப்பு சென்னையில் ஆறாம் தேதி முதல் முழு ஊரடங்கில் தளர்வு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்க திட்டம் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்